வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ட்ரை பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இன்னிலிருந்து நம்ம வந்து ரியல் வீடியோவே பார்க்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சன்னா மசாலா. இப்போ இது செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப் சன்னாவை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் அது வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது சன்னாவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்சுருக்க சன்னாவை குக்கரில் போட்டுக்கோங்க. அப்புறம் சன்னா வேகிற அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ சன்னா வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கடாயை சூடு பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அப்புறம் தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கினதும் இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு, மசாலா வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சரில் ஆறினதும் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ குக்கர் 1 விசில் வந்துருச்சு, சன்னா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலா ஆறிடுச்சு, நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதே பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அது வதங்கினதும் 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் வதங்கிருச்சு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சன்னா மசாலா தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி இலைய தூவிடலாம். அவ்வளோதான், சன்னா மசாலா தயாராகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டா இதை வந்து தோசைக்கு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம், நல்லா குருமா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.